தமிழ்நாட்டில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் காவலாளி ஓம் பகதூரை தலைகீழாக கட்டி வைத்த மரம் அகற்றப்பட்டது கண்டுபிடிப்பு. வழக்கு விசாரணை நிறைவடையாத நிலையில் மரத்தை அகற்றியது ஏன் என சந்தேகம். பிரிந்து கிடக்கும் அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நம்பிக்கை. மறுப்பிலேயே பழனிசாமி காலம் தள்ள முடியாது என முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கருத்து. கோவையில் நாளை மறுநாள் நடைபெற இருந்த பாஜக பந்த் ஒத்திவைப்பு. நீதிமன்ற எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை மாவட்ட பாஜக அறிவிப்பு. தெலங்கானாவில் டிஆர்எஸ் கட்சி எம்எல்ஏக்களை இழுக்க பேரம் பேசிய விவகாரம். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் மூவரும் சரணடைய ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் பழுது காரணமாக லிப்டில் சிக்கிய ஊழியர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அனைவரையும் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்பயிர்களை சேதப்படுத்தும் பறவைகள். வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரி ரெயின்போ நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்தது மழை நீர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சோழர் கால பாசன கட்டமைப்புகளை மீட்டெடுக்க கோரி அரியலூரில் அன்புமணி நடைபயணம். கொள்ளிடம் வடக்கு பகுதி தற்போது வானம் பார்த்த பூமியாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தொழிலாளர் உருவ பொம்மைக்கு தூக்கு போட்டு நூதன போராட்டம். உரிய பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர கோரிக்கை. கேரளாவில் பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் எதிரொலி. தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். திருச்செந்தூரில் நாளை சூரசம்ஹாரம். 5ஆம் நாள் விழாவில் வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்திநாதர் எழுந்தருளி காட்சி. தூத்துக்குடி துறைமுகத்தில் 120 ராட்சத காற்றாலை இறக்கைகளை இறக்குமதி செய்து புதிய சாதனை. போதுமான இடவசதி மற்றும் விரிந்த சரக்கு பெட்டக வசதியும் இருப்பதால் சாதனை படைக்கப்பட்டது. நாமக்கல் வெப்படையில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. சீறி பாய்ந்த குடிநீரால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 2 பேரிடமிருந்து 1 கிலோ தங்கம் பறிமுதல். இருவரிடமும் அதிகாரிகள் தீவிர விசாரணை.
நாகர்கோவிலில் கடையை துளையிட்டு பணம் பொருட்கள் திருட்டு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. கந்த சஷ்டி விழாவை ஒட்டி சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்து கந்தனுக்கு அரோகரா என பக்தர்கள் வழிபாடு. நாளை முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழா. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் கண்காணிப்பு தீவிரம், ட்ரோன்கள் பறக்க தடை. சேலத்தில் பிரபல நகைக்கடையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடிய ஊழியர் ஆன்லைன் சூதாட்டம் மூலம் பணத்தை இழந்ததால் கைவரிசை. தெலங்கானாவில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரி நூதன போராட்டம். எரிபொருள் விற்பனை நிலையத்தில் கீழே படுத்து வணங்கி போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு. பழங்குடியின மக்களுடன் இணைந்து ராகுல் காந்தி நடனம். ராகுலுடன் இணைந்து கட்சியினரும் நடனமாடி உற்சாகம். KRS பிருந்தாவன் பூங்காவில் சிறுத்தை நடமாட்டம். அணை மற்றும் பூங்காவிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.